அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் பிளவ வருடம் சித்திரை மாதம் பதினான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை வளர்பிறை இருபத்தி ஏழு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பௌர்ணமி திதி காலை ஒன்பது மணி வரை பிறகு தேய்பிரை பிரதமை திதி மறுநாள் பின்னிரவு ஐந்து மணி பதினைந்து நிமிடம் வரை அதன் பிறகு துவிதியை திதி சமநோக்குள்ள சுவாதி நட்சத்திரம் இரவு எட்டு மணி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு கீழ்நோக்குள்ள விசாகம் நட்சத்திரம் சித்த யோகம் இரவு எட்டு மணி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு மந்த யோகம் நல்ல நேரம் காலை எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை நண்பகல் பனிரெண்டு மணியிலிருந்து மதியம் ஒரு மணி வரை மற்றும் இரவு ஏழு மணியிலிருந்து எட்டு மணி வரை திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை மேஷ லக்னம் லக்னத்திலேயே சூரியன் புதன் சுக்ரன் ரிஷபத்தில் ராகு மிதுனத்தில் செவ்வாய் துலாத்தில் சந்திரன் ருச்சிகத்தில் கேத்து மகரத்தில் ஷனிபகவான் கும்பத்தில் குரு பகவான் இன்று என்ன செய்யலாம் தற்காப்பு கலைகள் பயில மின்னணு மற்றும் உடற்பயிற்சி சாதனங்கள் வாங்க மருந்துண்ண செய்தி நிறுவனம் தொடங்க புதுப்பதவி ஏற்க நலமாக இருக்கும் அன்பிற்கினியவர்களை அடுத்ததாக பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி வலன்களையும் விரிவாக பார்ப்போம் மேஷராசிக்காரங்களே நாக்கும் இதயமும் சிறியவைதான் ஆனாலும் ஒரு மனிதனின் உயர்வை அந்த இரண்டும் தான் நிர்ணயிக்கின்றன அதனால தாங்க நீங்கள் நாவால் நல்லதை பேசக்கூடியவர்களாக இருப்பீங்க இதயத்தால் நல்ல எண்ணங்களை நினைக்கக்கூடியவர்களாகவும் இருப்பீங்க அடுத்தவர்களுக்கு உதவக்கூடிய அளவிற்கு எப்பொழுதும் நல்ல ஒரு தர்ம சிந்தனைக்கு அதிபதிகளாகவும் நீங்கள் இருப்பீங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க ராசிய சுகாதிபதி சந்திரன் நேருக்கு நேராக இன்றைக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால தடைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் பணவரவும் இன்றைக்கு பரவாயில்லைங்க அது மட்டும் இல்லாமல் விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன மோதல் போக்கு அதெல்லாம் சரியாகும் மனமிட்டு பேசுவீங்க சில முக்கியமான முடிவுகளும் இன்றைய தினத்தில் நீங்கள் எடுப்பீங்க தைரியஸ்தானத்துக்குள்ளார செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால தான் இன்றைய தினம் சில முக்கியமான முடிவுகளை தன்னிச்சையாக நீங்கள் எடுப்பீங்க நம்ம மனசுக்கு தெரியாதா எது நல்லது எது கெட்டதுன்னு நம்ம உள்மனசு என்ன சொல்லுதோ அதை ஒழுங்காக செய்துட்டு போவோமே எதுக்காக அடுத்தடுத்து அடுத்தவங்கள்ட்டெல்லாம் நாம் ஐடியா கேட்டுக்கிட்டு குழம்பிட்டு இருப்பான அப்படின்னு இன்றைக்கு தெளிவாக சில முடிவுக்கெல்லாம் நீங்க வருவீங்க பிள்ளைகளாலும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு சந்தோஷம் உண்டுங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தில் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி முன்னேற்றங்கள் எல்லாமே உண்டு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே துளங்குங்க எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாகவும் முடியுங்க உங்கள் ராசிக்கு பக்கபலமாக சுக்கரனும் புதனும் உட்கார்ந்துருக்காங்க அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கறதுக்கு வாய்ப்பலக்டிக்கல் எலக்ட்ரானிக் சாதனங்களும் இன்றைய தினத்தில் வாங்குவீங்க பிள்ளைகளாலும் உங்களுக்கு சந்தோஷம் உண்டுங்க வியாபார வகையிலேயும் உங்களுக்கு லாபம் இருக்குது உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு நிம்மதி கிடைக்குங்க இன்றைய தினம் இரவு எட்டு மணி எட்டு நிமிடத்திலிருந்து அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்கிறதுனால அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க எல்லா வகையிலும் இன்றைய தினத்தில் வெற்றி எல்லாமே கிடைக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிஷப ராசிக்காரங்களே அதிர்ஷ்டத்தின் போது பணிவுடனும் துரதிருஷ்டத்தின் போது துணிவுடனும் இருக்க வேண்டும் ஆமாங்க அதனால தாங்க நீங்கள் வசதி வாய்ப்பு வந்தாலே வெளியில் பெருசாக காட்டிக்க மாட்டீங்க எப்பொழுதும் இருப்பதை போலவே இருந்து கொண்டிருப்பீங்க ஆனால் அதே நேரத்தில் கஷ்ட நஷ்டங்கள் வந்தால் யார் வீட்டு வாசல்லையும் போய் உதவி கேட்டு ஒருபோதும் நிற்க மாட்டீங்க அப்படியே கராராக எல்லார்ட்டையும் பேசுவீங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க ஆறாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால தீராத சிக்கல் தீர்வு கிடைக்குங்க பணப்புழக்கமும் இன்றைக்கு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க அதே மாதிரி சிக்கல்கள் சொத்து விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு நீங்க பேசலாம் அதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சில யோசனைகள் சில முயற்சிகள் அதெல்லாம் இன்றைக்கி முன்னெடுப்பீங்க அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க யோகாதிபதிகள் எல்லாமே ஒட்டுமொத்தமாக சேர்ந்து பன்னிரெண்டாவது வீட்டில் உட்காந்துருக்காங்க ஆனால் அதே நேரத்தில் இன்றைய தினம் சந்திரனுக்கு ஏழாம் இடத்துல அந்த கிரகங்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்குங்க அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாக ஏற்கனவே நீங்கள் பேசியிருப்பீங்க வரன் வீட்டார் பெண் வீட்டார்கிட்ட அவங்கள்ட்ட மறுபடியும் நீங்க பேசலாம் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க வியாபாரத்தில் ஏதாவது சில மாற்றங்கள் செய்யணும் கடையை கொஞ்சம் பெருசுபடுத்துறதோ அல்லது வியாபாரம் செய்யறதோ விளம்பரப்படுத்துறதோ அந்த மாதிரி யோசனைகள் மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி செய்து பழைய வாடிக்கையாளர்களை நீங்க கவர்ந்து எழுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது எல்லா வகையிலுமே உங்களுக்கு சந்தோஷமும் அதிகரிக்குங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்கள் கைதாங்க ஓங்கி நிற்கும் அலுவலகத்திலும் மரியாதை உங்களுக்கு அதிகமாகுங்க அது மட்டும் இல்லாமல் சகோதரங்களும் இன்றைய தினத்தில் ஆதரவாக பேசுவாங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகள் எல்லாம் உண்டுங்க ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்குங்க மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க இன்றைய தினம் சகோதரங்கள் மூலமாக சில உதவிகள் கிடைக்கிறதுக்கான சூழலும் இருக்குதுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரங்களே பகிர்ந்து கொள்ளும்போது துன்பம் பாதியாகிறது இன்பம் இரட்டிப்பாகிறது அதனால தாங்க நீங்கள் நல்ல விஷயங்களை நாலு பேர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பேச்சால் நம்முடைய சிந்தனையால் நாலு பேர் பலனடைஞ்சால் அதுவே நமக்கு ஒரு நிம்மதி தான் சொல்லிட்டு எல்லோரையும் ஆனந்தப்படுத்தக்கூடியவர்களாக மகிழ்ச்சி படுத்தக்கூடியவர்களாக எப்போதும் நீங்கள் இருப்பீங்க இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க உங்கள் ராசியில் இருக்கிற செவ்வாய் உங்களை ஓட வச்சுக்கிட்டே இருப்பார் ஏன்னா செவ்வாய் நெருப்பு கிரகம் சுறுசுறுப்பான ஒரு கிரகம் அவர் உங்க ராசிக்குள்ளார நுழைஞ்சதுனால முன்ன மாதிரி இல்லைங்க அவர் ரொம்ப இப்ப மாறிட்டாருங்க எப்ப பார்த்தாலும் பிஸியா இருக்காரு ஓடிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு உங்களை வந்து ஒரு செயல் வீரனாக இந்த செவ்வாய் ஆக்கிக்கிட்டே இருக்காரு தடங்கி போயிருந்த பல விஷயங்கள்லாம் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியும் முடங்கி கிடந்த வேலைகள் எல்லாமே நல்ல விதத்தில் வெற்றிகரமாக இன்னைக்கு ஆகும் அது மட்டும் இல்லாமல் மனசுக்குள்ளார மாறுபட்ட யோசனைகள்லாம் இருக்கும் இந்த பிரச்சனைக்கு தீர்வே கிடையாது அப்படின்னு நீங்கள் இதுவரைக்கும் இருந்த விஷயத்துக்கெல்லாம் இப்பயே நாம் இது மாதிரி செய்து பார்க்கக்கூடாது இது மாதிரி நம்ம பேசி பார்க்கக்கூடாது இது மாதிரி கேட்டு பார்க்கக்கூடாது அப்படின்னு சில முயற்சிகள்லாம் இன்னைக்கு நீங்க ஏற்படுத்துவீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவும் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் லாபஸ்தானத்தில் முக்கியமான கிரகங்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க அப்படி இருக்கிறதுனால உங்களுடைய உழைப்பின் மீது உங்களுடைய அறிவின் மீது உங்களுடைய அனுபவத்தின் மீது இன்றைய தினம் உங்களுக்கு நம்பிக்கை அதிகமாகவே இருக்கும் எல்லாம் நாம் பார்க்காததா எல்லா விஷயத்தையும் நாம் பார்த்துருக்குறோம் எல்லா கஷ்டகாலத்தையும் நாம் பார்த்து வந்திருக்கிறோம் இனிமேல் என்ன புதுசாக நாம் பார்க்க போகிறோம் அதில் தைரியமாக எதுவாக இருந்தாலும் செய்து முடிப்போம் என்று சில முக்கியமான வேலைகள்லாம் இன்றைக்கி நீங்கள் இறங்குவீங்க வியாபாரமும் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப லாபகரமாக இருக்குங்க அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க குறிப்பாக மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே இன்றைக்கு நல்லது நடக்கும் நினைத்த காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க திருவாதிரை நட்சத்திரக்காரங்க தான் இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கோபத்தால் சிலரை கூடாது அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் உடல்நலக் குறைவும் ஏற்படும் அப்படி இருக்கிறதுனால திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்கணுங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றி உண்டு சந்தோஷம் உண்டு பணப்புழக்கமும் இன்றைக்கு அதிகரிக்குங்க சகோதரங்களால் சின்ன சின்ன செலவுகள் இன்றைக்கு ஒரு பக்கம் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் விஐபிகளாலும் இன்றைக்கு ஆதாயம் உண்டு பூர்வீக சொத்து விவகாரங்களும் இன்றைக்கி நீங்க பேசி முடிவெடுக்கலாங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை நீங்க பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடகராசிக்காரங்களே இறைவன் ஆடைகளாகத் தருவதில்லை ஆனால் நூற்பதற்கு பஞ்சுகளாகத் தருகிறார் ஆமாங்க எப்பொழுதுமே நீங்கள் கோடு போட்டாலே ரோடு போடக்கூடியவங்களாக இருப்பீங்க இறைவனுடைய சின்ன சின்ன ஆசிர்வாதத்தை வைத்துக்கொண்டே பெரிய பெரிய காரியங்களை சாதித்து காட்டக்கூடிய அளவிற்கு வல்லமையாளர்களாக இருக்கக்கூடியவங்க நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது உங்கள் ராசிநாதன் சந்திரன் நாலாம் இடத்துல கேந்திரம் பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு முக்கியமான கிரகங்களெல்லாம் உங்கள் ராசிநாதன் அன்னைக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படி இருக்கிறதுனால புது முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கு பலிதமாகுங்க பணப்புழக்கமும் இன்றைக்கு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே லாபகரமாகவும் இருக்குங்க அறகுறையா நின்று போன சில வேலைகளை இன்னைக்கு நீங்க முடித்து காட்டுவீங்க பணம் வருமோ வராதோன்னு பயந்துட்டு இருந்தீங்க அதெல்லாம் எதிர்பார்த்த இடத்துலேருந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதே மாதிரி கொடுத்து ஏமாந்து போன தொகையை கூட இன்றைக்கி நீங்கள் கேட்டு பார்க்கலாங்க வாங்கும்போது வக்கனையாக வந்து பேசுகிறாங்க கேட்கும்பொழுது வம்பு சண்டைக்கு வராங்க இப்படியெல்லாம் சிலரை நினைத்து நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டிருப்பதும் உண்டுங்க இன்றைய தினம் உங்களுக்கு பக்க பலமாக ராகு உட்கார்ந்துருக்கிறார் ராகு கொடுக்க ஆரம்பித்து விட்டால் எல்லா வகையிலுமே கொடுப்பார் ஏன்னா ராகுவை போல் கொடுப்பான் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட லாபஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துருக்கிறார் அதுவும் நண்டு ராசியில் பிறந்த உங்களுக்கு கருணாகம் ஆகிய ராகு அதிகமான பணவரவை கொடுப்பாரு வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்கள் மூலமாகவும் இன்றைக்கி உங்களுக்கு சிலதெல்லாம் நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குதுங்க கணவன் மனைவிக்குள்ளார நேரடியாக பார்க்கும்பொழுது சண்டை வருது பார்த்துக்கலன்னா பாசம் இருக்குது இது என்ன இது இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சில நேரங்கள் நீங்கள் யோசிப்பீங்க அதுக்கு பேர் தான் கண்டகச்சனி அதனால் வந்து கொஞ்சம் நேருக்கு நேர் பார்க்கும் பொழுதும் வீட்டில் இருக்கும் பொழுதும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லா இருக்குங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப அருமையாக இருக்குது ஏன்னா வியாபார ராசியில் இன்னைக்கு உங்கள் ராசிநாதன் உட்கார்ந்து இருக்கிறாரு அதனால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோக வகையில் இருந்து வந்த தொந்தரவுகள் விலகும் ஏன்னா பத்தாம் இடத்துல முக்கிய கிரகங்கள் உட்கார்ந்து உங்கள் ராசிநாதனும் அந்த கிரகங்களை பார்க்குறாங்க அப்படி இருக்கிறதுனால அலுவலகத்திலேயும் உங்களுக்கு மரியாதை அதிகரிக்குங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு வெற்றி மேல் வெற்றி உண்டுங்க பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே நனவாகுங்க ஆனால் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்தடுத்து செலவுகள் முன்கோபங்கள் கொஞ்சம் இருக்குங்க எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரங்களே குற்றத்தை ஒப்புக்கொள்வது நேர்மையின் முதல் படியாகும் ஆமாங்க நீங்கள் அப்படித்தாங்க தப்பு தவறி ஏதாவது தவறு நிகழ்ந்துட்டா ஆமாங்க நான் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேங்க தெரியாமல் தாங்க செய்துட்டேன் மன்னிச்சுங்க அப்படின்னு எல்லா வகையிலும் பெருந்தன்மையாக நடந்து கொள்ளக்கூடியவங்க நீங்கள் தாங்க மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக இருப்பவர்களும் நீங்கள் தாங்க உள்மனசு உங்களுடைய மனசாட்சி என்ன சொல்லுதோ அதை மறுதலிக்காமல் எல்லா வகையிலுமே அந்த மனசாட்சிக்கு மதிப்பளிக்கக்கூடிய மாணிக்கங்களும் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் முடியாத விஷயங்களை கூட முடித்து விடலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை தெரிய வரும் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இருந்து வந்த சிக்கல்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு தீர்வு கிடைக்குங்க விட்டு கொடுத்து போபவர்கள் கெட்டுப்போனதில்லை அதனால் சில விஷயங்களில் பிடிவாதமாக இருக்காமல் கால நேரம் அப்படி சில விஷயங்களை மாறி விட்டு கொடுத்து போவோமே நம்முடைய அந்த சில விஷயங்களை தளர்த்தி கொண்டு போவோமே பிரச்சனைகளை என்னத்துக்கு மேலே மேலே அடுக்கிக்கிட்டு நிம்மதி தான் மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு யோசித்து சில முடிவுகளெல்லாம் எல்லாம் இன்னைக்கு நீங்கள் எடுப்பீங்க நீண்ட நாள் சிக்கல்களுக்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் சந்தோஷம் இன்னைக்கு ரொம்ப அதிகரிக்கும் மூணாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால விலை உயர்ந்த தங்க நகைகளோ அல்லது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சாதனங்களோ புதுசு நீங்க வாங்குறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க சகோதரங்களும் ஆதரவாக இன்னைக்கு உங்ககிட்ட பேசுவாங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகள் எல்லாம் உண்டுங்க பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் செலவுகள் கொஞ்சம் இருந்து கொண்டு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க இன்றைய தினம் உங்களுக்கு ஆதரவாக பக்கபலமாக சனி பகவானும் உட்கார்ந்து வேற்றுமொழிக்காரங்க வெளியூர் காரங்க அவங்க மூலமாக சில உதவிகள் கிடைக்கும் தூரத்து உறவினர்கள் திடீர்னு வந்து உங்களுக்கு சில உதவிகள் செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது விஐபிகளாலும் இன்றைக்கு ஆதாயம் உண்டு வியாபாரத்திலேயும் உங்களுக்கு இரட்டிப்பு லாபம் எல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி உத்தியோக வகையிலேயும் இன்னைக்கு உங்க கைதாங்க ஓங்கி நிற்கும் புது வேலைக்கு கூட நீங்க முயற்சி செய்யலாம் பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாகவும் இன்னைக்கு நீங்க பேசலாங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாம்மே நடக்கிறதுக்கு மெरुण நிறத்தை நீங்க பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் எல்லா வகையிலும் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கன்னி ராசிக்காரங்களே குளத்தை தேடி பறவைகளும் வரும் விலங்குகளும் தேடி வரும் அதுபோல முயற்சியும் உயர்ந்த குறிக்கோளும் உடையவர்களை தேடி வெற்றி எப்போதும் வந்து சேரும் இதையெல்லாம் அறிந்து புரிந்து கொண்ட நீங்கள் முயற்சித்து கொண்டே இருப்பீங்க சாதாரணமாக அல்ல உயர்ந்த லட்சியங்களை மனதில் சுமந்து கொண்டு ஓடோடி உழைத்து கொண்டே இருக்கக்கூடிய உத்தமர்களெல்லாம் நீங்கள் தாங்க ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் கம்பீரமாக லாப திபதி சந்திரன் இன்னைக்கு வந்து உட்கார்ந்துருக்கிறார் பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தைரியமாகும் சில முக்கியமான முடிவுகளெல்லாம் இன்னைக்கு நீங்கள் எடுப்பீங்க தயக்கம் தடுமாற்றம் இவற்றிலிருந்து விடுபட்டு இன்றைய தினத்தில் பிரகாசமாக இன்னைக்கு நீங்கள் இருப்பீங்க முகத்திலேயும் ஒரு வெளிச்சம் தெரியும் பேச்சிலேயும் ஒரு விதமான அனுபவ அறிவெல்லாம் இன்றைக்கி வெளிப்படும் சொந்தக்காரங்கள்லாம் பார்த்து இன்றைக்கி ஆச்சரியப்படுவாங்க உறவுக்காரங்க மத்தியிலேயும் செல்வாக்கு உண்டு நண்பர்களாலும் இன்றைய தினத்தில் நீங்கள் போற்றி மதிக்கப்படுவீங்க காரணம் சாதுரியமான பேச்சாலையும் இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க குரு பகவான் ஆறாம் இடத்துல ஒளிஞ்சு கிடக்கிறார் அப்படி இருக்கிறதுனால கடுமையான உழைப்பால் தான் எதையும் சாதிக்க முடியுங்கிற உண்மையை இன்றைக்கி நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அடிமேல் அடிய எடுத்தால் அம்மியும் நகரும் அதுக்கு வேற அர்த்தம் எல்லாம் உண்டு ஆனால் தொடர்ந்து முயற்சித்தால் நம்மால் முடியாதது எதுவும் இல்லைங்கிறத இன்னைக்கு நீங்கள் நிரூபித்து காட்டுவீங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் சந்தோஷம் இன்னைக்கு அதிகரிக்கும் மனம் விட்டும் இன்றைய தினத்தில் நீங்கள் பேசுவீங்க வியாபாரத்திலேயும் உங்களுக்கு ரெட்டிப்பு லாபம் எல்லாமே இன்றைக்கி இருக்குதுங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் சின்ன சின்னதாக கூடுதல் பொறுப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எட்டாம் இடத்துல மூன்று கிரகங்கள் மறைந்து கிடக்கிறதுனால உடம்பு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது பலவீனமாக இருக்குது ஆனால் வந்து டெஸ்டெல்லாம் எடுத்தால் எல்லாம் சரியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனாலும் ஏன் இந்த மாதிரி படுத்தி எடுக்குதுன்னு தெரியலையேன்னு சில நேரங்கள் நீங்க ஆதங்கப்படுவீங்க அந்த சூரியனும் புதன் சுக்கரன் எல்லாமே மறைந்து கிடக்கிறதுனால அந்த மாதிரி சின்னதா பலவீனமாக உங்களுக்கு நினைக்க தோணுங்க மற்றபடி இன்றைக்கு ரொம்ப உற்சாகமாக இருப்பீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் செலவுகள் இருக்குங்க சித்திரை நட்சத்திரக்காரர்கள் நேத்து ரொம்ப சிரமப்பட்டீங்க இன்னைக்கு ரொம்ப உற்சாகமாக இருப்பீங்க எதிர்பார்த்ததெல்லாமே இன்றைக்கு சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சீக்கிரமாக முடியறதுக்கான வாய்ப்புகளும் மற்றபடி தினத்தில் ஆதாயம் உண்டு எல்லா வகையிலும் வெற்றி உண்டு எதிர்பார்த்த பணமும் இன்னைக்கு தேடி வருங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு மறவாமல் வெள்ளை நிறத்தை நீங்க பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் வெற்றி நடை போடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரங்களே நாம் படிக்கும் நூல்களும் பழகும் நண்பர்களும் குறைவாகவும் தரமாகவும் இருக்க வேண்டும் ஆமாங்க எல்லாரையும் நீங்கள் நண்பர்களாக ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க விரல் விரல்விட்டு எண்ணக்கூடிய அளவிற்கு தான் உங்களுக்கு நண்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி தரமான புத்தகங்களை பிரித்தெடுத்து அதை அவ்வப்பொழுது தயங்காமல் படித்து படித்து உங்களை தகுதியாக்கி கொள்ளக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் மந்தமாக இருக்குதுங்க ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க குறிப்பாக நேற்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ததனால சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று சிரமமாக இருந்தது ஆனால் இன்றைய தினத்தில் சித்திரை நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே நனவாகுங்க ஆனால் சுவாதி நட்சத்திரத்தில் இன்றைய தினம் இரவு எட்டு மணி எட்டு நிமிடம் வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறாரு அப்படி இருக்கிறதுனால சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் கோபப்படாதீங்க அடுத்து வங்க மேலே எரிஞ்சி விட வேண்டாங்க குடும்பத்திலேயும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க சில விஷயங்கள் சில சிக்கல்களுக்கெல்லாம் நீங்களும் காரணமாக இருக்கீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அடுத்தவர்களை குறை சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க விசாகம் நட்சத்திரத்தில் இரவு எட்டு மணி ஒன்பது நிமிடத்திலிருந்து சந்திரன் பயணிக்க இருக்கிறதுனால விசாகம் நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை இன்றைய தினம் தவிர்த்து விடுவது மிகவும் நல்லதுங்க மற்றபடி உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால சாதாரண தாரண வேலைய கூட சண்டை போட்டு முடிக்கிற மாதிரி வருங்க அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முன்ன தான் இருக்கும் உடனே சாதிச்சு காட்டணும் அப்படின்னு இன்னைக்கு போய் நினச்சிட்டு இருக்க வேண்டாம் கொஞ்சம் அனுசரித்து கொண்டு போகிறது நல்லதுங்க வேலையாட்கள் அதுக்கடுத்தது வந்து பங்குதாரர்கள் இவங்கள்டெல்லாம் கோவப்படாமல் இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல எதிர்பார்த்த அளவுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் அதே நேரத்தில் எல்லா வேலையும் உங்கள் தலையில் போடுவாங்க அந்த மாதிரி வேலை சுமை இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குங்க எளிமையான உணவுகள் எளிதில் சரிக்கக்கூடிய சரிமானமாகக்கூடிய உணவுகளை இன்றைக்கி எடுத்துங்க காரத்தை குறைச்சிக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி நல்லா இருக்குங்க இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கிறதுனால உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த இருந்து நீங்கள் விடுபத்துக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரங்களே குறைவாக செல்வம் வைத்திருப்பவனை விட அதிகமாக ஆசைப்படுபவனே ஏழை ஆவான் இதையெல்லாம் தெரிந்து வைத்திருக்கும் நீங்கள் மனதால் எப்போதும் பணக்காரர்களாக இருப்பீங்க போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்தாக உங்களுடைய மனதை இருப்பதை வைத்து கொண்டு நாம் சந்தோஷமாக இருப்போமே அப்படிங்கிற மாதிரி தன் மனதை அடக்கி வைத்திருப்பவர்களும் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லை பனிரண்டாம் இடத்துல தான் செலவுகள் இருக்கும் ரொம்ப கோவிலுக்கு இன்னைக்கு நீங்க போய் வருவீங்க பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்க நிறைவேற்றுவீங்க பிரபலங்களும் இன்றைக்கு உங்களுக்கு ஒத்தாசையாக ஆதரவாக ஆறுதலாக பேசுவாங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க தவிர்க்க முடியாத செலவுகள் விதவிதமாக இன்னைக்கு நிறைய வந்து கொண்டிருக்கும் ஆனாலும் எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய சக்தியை ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க சனி பகவான் தொடர்ந்து சாதகமாக இருக்கிறார் அவர் தான் தொல்லைகளை தரக்கூடியவர் அவரே வந்து எல்லையில்லா ஆதரவு உங்களுக்கு கொடுத்துருக்கார் அப்படி இருக்கிறதுனால நீண்ட கால ஆசைகள் நிறைவேறும் தொலை தூரமாக சிலதெல்லாம் சிந்திச்சு வைத்துருப்பீங்க இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கழித்து ரொம்ப பெருசாக வந்து இதில் லாபம் வருங்க அப்படிங்கிற மாதிரி இப்போவே சிலதெல்லாம் முதலீடு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு இடத்த வாங்கி வைக்கிறதோ அல்லது மற்றது வாங்கி வைக்கிறதோ அது மூலமாக உங்களுக்கு பெரிய தனம் அடுத்தடுத்து வரக்கூடிய வருடங்களில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குதுங்க வியாபாரம் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்க கொஞ்சம் போராடி தாங்க அதிகமாக லாபத்தை பார்க்க வேண்டியிருக்கும் அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் நீங்க வந்து கடினமாக உழைப்பதன் மூலமாக மேலதிகாரிகளுடைய மனசில் இடம் பிடிச்சு காட்டுவீங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு வெற்றி உண்டுங்க அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி முன்னேற்றங்கள் உண்டுங்க ஆனால் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் ஏமாற்றங்களும் இருந்துகிட்டே இருக்குங்க அப்படி இருக்கிறதுனால கேட்டை நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க மற்றபடி எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி எல்லாமே கிடைக்கிறதுக்கு பிரவுன் நிறத்தை நீங்க பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களே ஒருவேளை உண்ணாமல் விரதம் இருப்பது நூறு வைத்தியர்களை அழைப்பதை விட மேலானதாகும் ஆமாங்க அதனால தாங்க நீங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உண்ணாமல் இருப்பீங்க விரதமெல்லாம் இருப்பீங்க தெய்வத்திற்காக நீங்கள் அர்ப்பணித்து கொண்டே இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் சில நாட்களில் சில வேலைகளில் தீவிரமாக நீங்கள் இறங்கிடுவீங்க அந்த வேலையிலேயே கண்ணும் கருத்துமாக இருக்கும்போது சாப்டமா இல்லையாங்கிறதையே மறந்துவிட்டு கருமமே கண்ணாயினார்னு கடுமையாக உழைக்கக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக ஆக இருக்குதுங்க பதினோராம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால திடீர் முன்னேற்றங்கள் மாற்றங்கள் எல்லாவற்றையும் இன்னைக்கு நீங்க எதிர்பார்க்கலாங்க பணப்புழக்கமும் இன்னைக்கு பரவாயில்லங்கிற அளவுக்கு உங்களுக்கு இருக்குங்க அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் லாபஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால திடீர் பணவரவு எதிர்பார்க்கலாம் ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிர்ப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் பார்த்தும் பார்க்காம போனவங்க ரொம்ப தூரம் போயிட்டு திரும்பி பார்த்தவங்கலாம் இப்போ நேருக்கு நேராக பேசுவாங்க பாசம் காட்டுவாங்க எல்லா வகையிலுமே இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு நிம்மதியும் உண்டுங்க பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு உங்களுக்கு சரியாகுங்க வியாபாரத்தில் மேற்கொண்டு முதலீடு செய்கிறதோ கொஞ்சம் பெருசுபடுத்துகிறதோ புதுசாக ஏதாவது ஏஜென்சி எடுக்கிறதோ புது வேலையாட்டில் பணியில் நியமிக்கிறதோ பங்குதார்கள்கிட்ட ஏதாவது பேசுகிறதோ அதெல்லாம் இன்றைக்கு சாதகமாக இருக்கும் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க உத்தியோகத்திலேயும் சின்ன சின்ன சலுகைகள் கூடுதல் சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு அதிரடி முன்னேற்றங்கள்லாம் உண்டுங்க பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சுமாராக இருக்குதுங்க செலவுகள் இருக்குங்க வேற ஒன்றும் இல்லைங்க மற்றபடி உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகள் எல்லாமே உண்டு எல்லா வகையிலுமே இன்றைய தினத்தில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் தரக்கூடிய வகையில் சந்திரன் தொடர்ந்து உட்கார்ந்து இன்றைய தினம் நினைத்த காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க மேலும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை நீங்க பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் நீண்ட நாள் ஆசை நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரங்களே ஒடிவதைக் காட்டிலும் வளைவது மேலாகும் ஆமாங்க எந்தெந்த இடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இடம்பொருள் ஏவலறிந்து செயல்படக்கூடியவர்கள் தாங்க நிமிர்ந்து நிற்கக்கூடிய மரங்கள் தான் முதலில் வந்து பயன்படுத்தப்படுகின்றன ஆனால் வளைந்து நிற்கும் மரங்களோ பிறகுதான் பயன்பாட்டுக்கு வருகின்றன இதையெல்லாம் அறிந்து புரிந்து கொண்ட நீங்கள் ராஜதந்திரத்துடன் எப்பொழுதும் நடந்து கொள்வீங்க இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்குது பழைய சில அனுபவங்கள் பழைய கடந்து வந்த சில வாழ்க்கையில் ஏற்பட்ட சில சுவையான சுவாரஸ்யமான சம்பவங்கள் அதையெல்லாம் இன்னைக்கு நீங்கள் நினைத்துப் பார்ப்பீங்க பழைய நண்பர்களும் தேடி வந்து பேசுவாங்க உறவுக்காரங்களோடு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் அதெல்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பிள்ளைகளுக்கு வயசு கூடிக்கிட்டே போகுது ஏறிக்கிட்டே போகுது காலாகாலத்தில் அவங்களுக்கு கண்ணிறைய ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா படிப்பு இருந்தால் அழகு இல்லை ரெண்டும் இருந்தால் சம்பாதிக்கல இப்படியே போயின்னு இருக்கேன்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்படுவீங்க குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால தடைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் குடும்பத்தில் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது எல்லா வகையிலுமே நீங்கள் இன்றைக்கி ஜெயிச்சு காட்டுவீங்க பத்தாம் இடத்துல உத்தியோகஸ்தானத்தில் கர்மஸ்தானத்தில் சந்திரன் இன்னைக்கு வந்து உட்கார்ந்துருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால கூடுதல் பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாமே தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வியாபாரத்தில் இன்றைக்கி அதிகமான லாபம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாமே குறையறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க உங்கள் ராசிக்கு பக்கபலமாக யோகாதிபதிகள் சுக்கரனும் புதனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாங்க அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கு வெற்றி உண்டுங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரெட்டிப்பு யோகம் எல்லாம் உண்டு திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக சுப செலவுகள் அலைச்சல்கள் இருக்குங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று சிரமம் இருந்ததுங்க ஆனால் இன்றைய தினத்தில் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்கள் வெளிமாநில தொடர்புள்ள நிறுவனங்கள் அதன் மூலமாக மறைமுகமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரங்களே தலைக்கணம் என்ற கொடிய குதிரை தன்னுடைய முதலாளியை ஒரு முறையாவது கீழே தள்ளாமல் விடாது இதையெல்லாம் தெரிந்து கொண்ட நீங்கள் எத்தனை பெரிய வளர்ச்சியை அடைந்தாலும் ஒருபோதும் தலைக்கணம் அகம்பாவத்துடன் பேச மாட்டீங்க அடக்கமாகவும் நடந்துட்டீங்க அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இன்றைய நாள் ஆறுதல் தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் நல்ல வேலை நமக்கு பிறந்துடுச்சு அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை மனசுக்குள்ளார வருங்க சூரியன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க சந்திரனும் இன்றைக்கு சாதகமான இடத்துல உட்கார்ந்துருக்கிறார் பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் எளிய தீர்வு கிடைக்கும் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்கும் ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த கோவிலுக்கும் இன்றைக்கி நீங்கள் போய் வருவீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு சந்தோஷமும் அதிகரிக்குங்க குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார மனமிட்டு பேசி இன்றைக்கி சில முக்கியமான முடிவுகள்லாம் எடுப்பீங்க புதன் சாதகமாக இருக்கிறதுனால ரொம்ப நாளாக பேசாமல் இருந்து வந்த சில நண்பர்கள்லாம் இன்றைக்கி வந்து பேசுவாங்க கடந்த கால சில சுகமான இனிமையான சம்பவங்களையெல்லாம் நினைவு கூர்ந்து இன்றைக்கு நீங்கள் சந்தோஷமாகவும் இருப்பீங்க அதே மாதிரி வியாபாரத்திலேயும் உங்களுக்கு கூடுதலாக இன்றைக்கு ஆதாயமெல்லாம் கிடைக்கும் வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட சரியாகிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினம் இருக்குதுங்க அதோடு மட்டும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினத்தில் எல்லா வகையிலுமே வெற்றி கிடைக்கும் சந்தோஷமான செய்திகளும் கூடி வருங்க ஆனால் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் ஏமாற்றங்கள் கொஞ்சம் இருக்கும் அப்படி இருக்கிறதுனால சதயம் நட்சத்திரக்காரங்க கோபப்படாமல் இருந்துட்டால் ரொம்ப நல்லாயிருக்குங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே இன்றைக்கு வெற்றி உண்டு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க உங்களுக்கு பக்கபலமாக எல்லா வகையிலுமே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய வகையில் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் வந்து உட்கார்ந்துருக்கிறார் விரயஸ்தானத்தில் உட்கார்ந்து இருந்தாலும் புது துறையில் இறங்கி நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது புது முயற்சிகளும் உங்களுக்கு பலிதமாகுங்க மேலும் மேலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் அதிர்ஷ்டகரமான நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரங்களே பணம் பேச ஆரம்பிக்கும் பொழுது உண்மை ஊமையாகி போய்விடுகிறது இதையெல்லாம் உணர்ந்து வைத்திருக்கக்கூடியவங்க பணத்தை விட குணத்திற்கு அதிகமான முக்கியத்துவம் தரக்கூடியவர்களாக இருப்பீங்க அது மட்டும் நல்ல குணவான்களை எப்பொழுதும் நேசிக்கக்கூடியவர்களாகவும் நீங்கள் இருப்பீங்க ஆனாலும் இன்றைய தினத்திலேயும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க இன்னையோடு சந்திராஷ்டமம் முடியுதுங்க அப்படி இருக்கிறதுனால கோபதாபங்களை கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க ஒரு சில விஷயங்களுக்கு ஒரு சில தவறுதல்களுக்கு நீங்களும் காரணம் அப்படிங்கிறத இன்றைய தினத்தில் சில சம்பவங்கள் மூலமாக நீங்கள் புரிந்து கொள்வதற்கான சூழ்நிலைகள் எல்லாமே இருக்குதுங்க இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே நல்லது நடக்குங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நேற்று கொஞ்சம் சிரமப்பட்டீங்க ஆனால் இன்றைய தினத்தில் எல்லாமே உங்களுக்கு சுமூகமாக சுலபமாக முடியுங்க ஆனால் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க அப்படி இருக்கிறதுனால ரேவதி நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் விவாதங்களையும் தவிர்த்துட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று இரவு எட்டு மணி எட்டு நிமிடம் வரைக்கும் சந்திராசிரமம் அதுவரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லா இருக்குங்க மற்றபடி எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும் பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் அது காரணம் ராகு உங்களுக்கு நல்ல விதத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு சனி பகவானும் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால தடைகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்க முன்னேறுவீங்க வியாபாரம் இன்றைக்கு பரவாயில்லைங்க எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னாலும் நேற்றுக்கு இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்க அப்படின்னு ஆறுதல் அடைகிற அளவுக்கு உங்களுக்கு லாபம் இருக்குங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்தில் சவால்களிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க ஆனால் அதே நேரத்தில் வேலை சுமை இருக்கும் உங்களை பற்றி ஏதாவது சிலர் குறை சொல்லுவாங்க அதெல்லாம் பெருசுபடுத்திக்காமல் இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க மனதுக்கு பிடித்த கோவிலுக்கு இன்னைக்கு நீங்கள் போய் வர்றது நல்லதுங்க குலதெய்வத்தையும் மனசுக்குள்ளார நினச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க இன்றைய தினம் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுவதுக்கு சோம்பு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சித்திரை மாதம் என்றாலே ஏகப்பட்ட திருவிழாக்கள் நம்ம ஊரில் உண்டுங்க அதிலும் மதுரை மாநகரில் பார்த்திங்கன்னா சித்திரை திருவிழா அப்படின்னாலே மூளை முடுக்குகளிலெல்லாம் அழகாக மக்கள் வந்து கம்பீரமாக கொண்டாடுவாங்க அதிலும் மதுரையிலே வைகை ஆற்றிலே கள்ளழகர் வைகை ஆற்றிலே இறங்கக்கூடிய விழா அப்படின்னாலே ஒவ்வொருவரும் தங்களுடைய வீட்டு விழாவாக திருமண விழாவைப் போல புத்தாடை புனைந்து எல்லாமல்ல இறைவனை காண்பதற்காக ஓடோடி வரக்கூடிய ஒரு அற்புதமான திருநாள் இந்த திருநாளாகும் மதுரை அப்படின்னாலே அதற்கு ஏகப்பட்ட விசேஷங்கள் உண்டுங்க ஜோதிட சாஸ்திரத்தில் பார்த்திங்கன்னா மது அப்படின்னாலே தேன் அந்த தேனுக்கு அதிபதியாக சுக்கரன் வராருங்க துரை அப்படின்னாலே வந்து குரு பகவான் அப்போ குருவும் சுக்கரனும் சேர்ந்து செவ்வாயாக மாறியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தொன்மையான நகரம்தான் மதுரை மாநகரம்ங்க தமிழ் சங்கங்களெல்லாம் வைத்து தமிழை எல்லா வகையிலும் வளர்த்த அற்புதம் மான ஒரு திருநகரமாக இந்த மதுரை மாநகரம் இருக்குதுங்க குரு பகவானின் ஆதிக்கம் சுக்கரனுடைய ஆதிக்கம் செவ்வாயின் ஆதிக்கம் உள்ளவங்கள்லாம் இந்த மதுரை மாநகரத்தில் எப்பொழுதும் சிறந்து வாழக்கூடியவர்களாக இருப்பாங்க ஜோதிட சாஸ்திரத்தில் அத்தனை விசேஷமாக சொல்லப்பட்டிருக்குங்க ஸ்ரீ மதுரை மீனாட்சி அம்மன் ஸ்ரீ மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இந்த மதுரை திருக்கோவில் அங்கே இருக்கக்கூடிய பொற்றாமரை குளம் இதற்கெல்லாமே விசேஷமான ஒரு வைப்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரியான விசேஷங்கள் உண்டு அறிவியல் பூர்வமான சில அதிசயங்கள் எல்லாம் கொட்டி கிடக்கக்கூடிய ஒரு திருக்கோவிலாக மதுரை ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் இன்றைக்கும் சீரும் சிறப்புமாக விளங்கிக் கொண்டிருக்கிறதுங்க அதே மாதிரி இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த திருவிழாவானது வைணவமும் சைவமும் சேர்ந்து இணைந்து நிற்கக்கூடிய ஒரு அற்புதமான திருவிழாவாகும் அழகர் வந்து அற்புதமாக ஆற்றிலே இறங்குகிறார் அது வந்து மிகப்பெரிய ஒரு விழாவாகும் நம்ம ஊரில் எப்பொழுதுமே வந்து ஆற்று அதாவது ஆறு அதுக்கடுத்தது தோப்பு இந்த மாதிரி இயற்கை வளங்களை ஒட்டித்தான் நம்முடைய திருவிழாக்கள் எல்லாமே எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும் வைகை ஆறு அப்படிங்கிறது சாதாரண ஒரு ஆறு கிடையாது ஏகப்பட்ட விசேஷங்கள் கொண்ட ஆறாகும் பொதுவாக வந்து ஆறு அப்படின்னாலே நாம் வந்து சந்திரன் தான் ஆறுகளுக்கெல்லாம் அது அதிபதியாக இருக்கிறார் அது காவிரி ஆறாக இருக்கட்டும் எந்த நதியாக இருந்தாலும் சந்திரன் தான் அதிபதியாக இருக்கிறார் ஏன்னா அதில் இருக்கக்கூடிய மணலாக இருக்கட்டும் தண்ணீராக இருக்கட்டும் ரெண்டுக்குமே தான் அதிபதியாக இருக்கிறார் அதுவும் வைகை ஆறு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு ஆறு அதாவது மேகமலையினுடைய ஒரு சிகரமாக இருக்கக்கூடியது வெள்ளி மலை அங்கே வந்து உற்பத்தியாகி இந்த வைகை ஆறானது கடைசியாக வங்காள விரிகுடாவில் கலக்கிறது ஆறு அப்படிங்கிறதுக்கு ஏகப்பட்ட விசேஷம் உண்டுங்க அதாவது மணலை பிரித்து கொண்டு ஓடுதல் தான் ஆறு சொல்லப்பட்டிருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதாவது மேற்கு பக்கமாக ஓடினால் அது பேர் வந்து நதம் கிழக்கு நோக்கி சென்று கடலிலே கலந்தால் அதற்கு பேர் வந்து நதி அதனால தான் வந்து இந்த வைகை நதி இந்த வைகை ஆறுக்கு ஏகப்பட்ட விசேஷங்கள் உண்டு அப்படிப்பட்ட விசேஷம் கொண்ட அந்த ஆற்றிலே கள்ளழகர் இறங்கக்கூடிய வைபவம் இந்த வருஷத்தில் நாம் மனசுக்குள்ளாரேயே அந்த வைபவத்தை நினைத்து மானசீகமாக நாம் வணங்கி கொண்டிருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது தாங்க அதே மாதிரி அந்த கோவில் ரொம்ப விசேஷமான ஒரு திருக்கோவிலுங்க திருமால் இருஞ்சோலை அப்படி அற்புதமான ஒரு திருக்கோவில் மதுரையில் அந்த அழகர் கோவில் இருக்கு இல்லைங்களா ரொம்ப ரொம்ப விசேஷமான கோவில் மூலவரே வந்து ஸ்ரீ சுவாமிகளாக இங்கே வந்து பெருமாள் வந்து அற்புதமாக காட்சி கொடுத்திருக்கிறார் இங்க இருக்கக்கூடிய அதாவது ஜுவாலஸ்ரீ நரசிம்மர் ஜுவாலஸ்ரீ யோக நரசிம்மர் இருக்கார் இல்லைங்களா ரொம்ப ரொம்ப உக்கிரமாக இருக்கக்கூடியவர் அதனால தான் இங்கே வந்து தினசரி அவருக்கு அபிஷேகமெல்லாம் உண்டு வெளிக்காற்று அவர் மேலே படுற அளவுக்கும் கட்டிட அமைப்புகள் அமைக்கப்பட்டிருக்கு ஜாதகத்தில் செவ்வாயும் சனியும் சேர்ந்தால் எப்பயுமே சிக்கல் தாங்க செவ்வாய் சனி சேர்ந்தாலே திருமண வாழ்க்கை சிக்கலாகும் நட்பு வட்டம் பெருசாக இருக்காது ஏதாவது ஒரு கோர்ட்டு கேஸுன்னு நாம் வந்து அடிக்கடி அலைய வேண்டியிருக்கோம் அதே மாதிரி செவ்வாயும் சனியும் வந்து நேருக்கு நேராக பார்த்து கொண்டாலும் பிரச்சனைகள் வரும் அதையெல்லாம் தீர்க்கும் விதமாகத்தான் இங்கே இருக்கக்கூடிய பதினெட்டாம் படி கருப்பு சாமியை நாம் வணங்கினோம்னா அந்த எல்லா சுமைகளும் பாவங்களும் நம்மை விட்டு விலகும் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய யோக நரசிம்மரை வணங்கும் போதும் நமக்கு எல்லா வகையிலுமே நன்மையெல்லாம் உண்டாகும் இங்கே கள்ளழகர் வந்து எந்த பட்டாடையை உடுத்தி வருகிறாருங்கிறதான் பெரிய விஷயம் பக்த கோடியெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க வெள்ளை நிறத்துல அணிஞ்சிருக்காரா சிவப்பு பட்டாடையா அல்லது வந்து ஊதா நிற பட்டாடையா அப்படின்னு பார்த்துட்டே இருப்பாங்க பச்சை நிற பட்டாடை உடுத்தி வந்தால் அந்த வருஷத்தில் மகசூல் எல்லாமே நல்லாயிருக்கும் எல்லா யோகமும் இருக்கும் இப்படி இறைவனுடைய திருவிளையாடல்கள் எல்லாம் அதிகமாக நிகழ்ந்திருக்கக்கூடிய அந்த மதுரை மா மண்ணிலே இன்றைய தினம் இருக்கக்கூடிய அந்த வைகை ஆற்றிலே கள்ளழகர் இறங்கக்கூடிய அற்புதமான அனுபவத்தை மனதால் நாம் இருந்து ரசித்து மனதால் வணங்குவோம் இறைவனை வணங்கி எல்லா நலன்களையும் பெறுவோம் நெஞ்சிற்கிடியவர்களே மங்கள வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் வாரி வழங்கும் நல்ல நாளாக அமையட்டும் மீண்டும் நாளை காலை ஆறு மணி நாற்பத்தைந்து நிமிடத்தில் சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே ியாதரன் வணக்கம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க